அந்த
I'm
விஷயங்கள் இன்றைக்கு பல இந்த நவீன உலகத்துல பார்க்கறோம் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு நவீனமான ஒரு உலகம் இந்த உலகத்திலே சிறந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் சிறந்த படிப்பாளிகள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் இருந்தோம் எங்க தவறு இழைக்கிறாங்க கடவுள் கொள்கையில தவறு இழைச்சிருவாங்க கடவுள் கொள்கையில் அறியாமையில இருப்பாங்க ஒரு பெரிய விஞ்ஞானி எடுத்துங்க ஒரு பெரிய மருத்துவரை எடுத்துங்க ஒரு பெரிய கல்வியாளரை எடுத்துங்க இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே அறியாமையில இருப்பாங்க அது அவங்களுக்கே தெரியாது இதுதான் மிகப்பெரிய அறியாமை இந்த அறியாமையைத்தான் இஸ்லாம் உலகத்தை விட்டு விரட்டி அடித்தது ஒரு சின்ன செய்தி உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்துல இருக்கிறோம் எப்படிப்பட்ட வேதத்தை கையில வச்சிருக்கிறோம் தெரியலங்க நமக்கு இந்த அல்லாஹ்வுடைய வேதம் இருக்க எப்படிப்பட்ட வேதம் இது இது தெரியாம நம்ம இருக்க மாட்டீங்களா இதுதான் நம்மள்ட்ட உள்ள அறியாம எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேதம் இது வரிக்கு வரி படிக்கணும் நம்ம எப்படி இருந்தது என்றால் இந்த உலகம் இஸ்லாம் வருவதற்கு முன் இந்த உலகத்தை ஆட்சி செய்தது கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இருந்தாங்க யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் அதிகம் இருந்தார்கள் அவங்கள்ட்ட அறியாம எப்படி தெரியுமா இருந்துச்சு வரலாற்று உண்மைகள் தெரியணும் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில நிமிடங்களில் அவங்கள்ட்ட அறியாம எப்படி இருந்தது தனக்கு ஒரு நோய் வந்தால் அதுக்கு மருத்துவம் செஞ்சுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அது கடவுளால் ஏற்பட்ட நோய் அது கடவுள் தான் நீக்கணும் நாம் அதுக்கு சிந்தித்து மருந்துகள் கண்டுபிடித்து அந்த நோயை தீர்த்து கொள்ள கூடாது இதான் அப்படி இருந்தது அப்பதான் நிலைமை இருந்தது இதுக்கு வரலாற்று சான்று என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களின் காலத்தில் ஒரு நோய் ஒன்று இந்த உலகத்தில் ஏற்பட்டுச்சுங்க உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு அந்த நோயினால மக்கள்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள் இன்றைக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பிரிட்டானியா அந்த என்சைக்ளோபீடியா அந்த என்சைக்ளோபீடியா என்ற கலை களஞ்சியத்தில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பக்கத்துக்கு இந்த நோயை பற்றி எழுதியிருப்பாங்க வரலாற்றில் ஏற்பட்ட உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கொள்ளை நோய் மக்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பு மக்கள் என்னன்னா ஒரு கிராமத்தில் அந்த நோய் வந்தால் அது ஒரு கொள்ளை நோய் மொத்தாட்சி பண்ணார் முயற்சி பண்ணிய போது கிறிஸ்தவ உலகம் அதற்கு தடை விதித்தது ஏன் தெரியுமா இது வந்து கடவுள் கொடுத்த நோய் இது நம்ம பாவத்திற்காக கடவுள் கொடுத்திருக்கிறாரு இதுல செத்து போறதா நியாயம்னாங்க இதை யார் நான் சொல்லல அந்த பிரிட்டானிய கலை கலைஞம் பதிவு செய்து கிறிஸ்தவர் அப்படிதான் நினைச்சாங்க இதற்கு இஸ்லாம் வரும் வரை மருந்து கண்டுபிடிக்கவில்லை மக்கள் செத்து செத்து விழுந்தாங்க பெரும்பாலான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை வைத்து நிவாரணத்தை வைத்திருக்கின்றான் நிவாரணம் இல்லாமல் நோய் இல்லை கண்டுபிடிங்க இதை அடிப்படையாக வைத்து எகிப்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் முஸ்லிம் மருத்துவர் அவருடைய பெயர் அல் ராஜ் அவர் தாங்க களத்தில் இறங்கினார் இறங்கி என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன நோய் தெரியுமா தமிழ் அதை வைசூரி நோயின்னு சொல்லுவாங்க இந்த பெரியம்மை தட்டம்மைன்னு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி அம்மை நோய் அது அந்த அம்மை நோயில இப்ப இந்த மாதிரி நோய் கிடையாது இப்ப அம்மை நோய் இருக்கு இது போன்றது கிடையாது அது வைசூரி என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்ளை நோய் அது அது உடம்புல வந்துருச்சுன்னா உடம்பு ஃபுல்லா அதை அழிச்சிடும் மரணம் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு நோய் இந்த நோய் அதற்கு மருந்து கண்டுபிடித்தவர் அல்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் மருத்துவர் அவர் தான் முத முத கண்டுபிடிச்சார் பசுக்களின் மடியில் ஏற்படும் மடி அந்த பசுக்களுடைய மடி இருக்குல்ல அதில் உருவாகிற ஒரு வைரஸ் தான் இந்த நோய்க்கு காரணம்னு கண்டுபிடிச்சு அல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நூல் அப்படியே எழுதி வச்சார் அவர் அதுக்கு மருந்தை எழுதி வச்சார் எழுதி வைத்து அவர் இறந்து விட்டார் அதற்கு பிறகு இந்த நூல் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மேலும் நீடிச்சு மிகப்பெரிய புரட்சி எடுத்து அவரை தர தரன்னு இழுத்து கொண்டு போப்பாண்டவர் முன்னாடி மண்டியிட வைத்து
கையில் ஒரு பைபிளை கொடுத்து உலகம் உருண்டை கிடையாது தட்டதான் சொல்லுன்னு சத்தியம் பண்ண வச்சாங்க. மண்டியிட வைத்து அவர் தன்னுடைய இதுல எழுதுறாரு பாருங்க. கலீலியோ அவர்கிட்ட பின்பாடு சந்திச்சு கேட்கிறாங்க, எம்பா நீ உலகம் உருண்டை இவ்வளவு தெளிவா சொல்றிய, ஏன் போப்பாண்டவர் முன்பு பைபிளை கையில் வைத்து உலகம் தட்டன்னு ஏன் ஒத்துக்கிட்ட நீ? அம்மா அவருக்கு வேதனை பட்டு சொன்னாரு, இப்படி இந்த உண்மையை நான் எடுத்து சொல்லும் போது இவர்கள் நான் மத துரோகம் செய்து விட்டேன் என்று குற்றம் சாட்டுகிறார்கள், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு. அதே போல உலகம் உருண்டை இன்னைக்கு வரைபடம், உலக வரைபடம் இன்னைக்கு பயன்படுத்திருக்க மாட்டீங்களா, உலகம் ஃபுல்லா உலகத்தின் வரைபடம். இந்த வரைபடத்தை கண்டுபிடிச்சவர் யாரு தெரியுமா? எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் உலக வரைபடம்? இன்றைக்கு உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற உலக வரைபடம், இதை கண்டுபிடித்தவர் அல் இத்ரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம். அவர் தாங்க இந்த வரைபடத்தை முதல் வடிவமைச்சார். நைல் நதி எங்கிருந்து புறப்படுகிறது யாருக்குமே தெரியல. அந்த வரைபடத்தில் நைல் நதியின் மூலத்தை அதில் காட்டியவர், சுட்டி காட்டியவர் அல் இத்ரீஸ். இதெல்லாம் நான் சொல்லல, வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. இஸ்லாத்தின் வருகைக்கு பிறகு உலக விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அவரும் பதிவு பண்றார், ஒத்துக்கிறார், இஸ்லாத்தின் வருகைக்கு பிறகு குரான் சில விஷயங்களை புட்டு புட்டு வைத்தது. அதே போல அல்ராஜ் என்கின்ற அந்த மருத்துவர் தான் அதை கண்டுபிடித்தார். அதுக்கு மருந்து அந்த பெரியம்மைக்கு, அந்த வைசூர் என்ற நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்து அவர் எழுதிய நூல் பிற்பாடு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை ஒரு ஆங்கில மருத்துவர் அதை கண்டுபிடித்து அதிலிருந்து அந்த என்ன மருந்து கண்டுபிடிச்சார்னா இந்த வேக்சினேஷன், இந்த கையில் அம்ம குத்துறாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் அவர் கண்டுபிடிச்சார். முதல்ல கண்டுபிடிச்சு இந்த மருத்துவத்தின் மூலம்தான் உலகத்தில் வைசூர் என்கின்ற அந்த மிகப்பெரிய அம்மை நோய் ஒழித்து கட்டப்பட்டது. 1977 ஐநா சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது உலகத்தில் வைசூரி என்ற இந்த பெரியம்மை முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மூலாதாரமாக அமைந்த நூல் அல்ராஜி எழுதிய அல் ஹிதாய என்ற நூல் என்று இன்றைக்கு ஐநா சபை பதிவு செய்தது. எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும், இதாங்க உண்மை. இப்படி அறியாமையில் மூழ்கி கிடந்த இந்த உலகத்தை எளிச்சத்திற்கு கொண்டு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோம், இப்படிப்பட்ட வேதத்தை தான் இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிறோம். எல்லாம் எப்படி வந்தது? குர்ஆன் தெளிவாக சொன்னது, படைப்பு அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், மற்ற அனைத்தும் அவனுடைய படைப்பு. எதற்கும் அல்லாஹ் எதை புனிதமாக்கி வைத்தானோ அதை தவிர வேற எதுக்கும் புனிதம் கிடையாது. எல்லாத்தையும் நீ ஆய்வு பண்ணு, பூமியை ஆய்வு செய், சூரியனை ஆய்வு செய், மரம் செடிக்குரிய ஆய்வு செய், அனைத்தும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பவன் நான் ஒருவன் தான், அனைத்தும் படைக்கப்பட்டவை. இந்த விஷயத்தை உலகத்துக்கு வச்சவனை தான் மக்கள்லாம் விஞ்ஞானத்தை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் உண்மை. இந்த அறியாமை இருளை விரட்டி அடித்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதும் திருக்குர்ஆன் என்பதும் இன்றைக்கு பல அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக மிக சிறப்பான பயானாக சகோதரர் எஸ் எஸ் சைஃபுல்லாஜ் அவர்கள், நம் முன்னோர்கள் யார், நம் முன்னோர்கள் யார், அற்புதமான ஒரு தலைப்பு வந்துள்ளார். யார் நம்முடைய முன்னோர்கள் என்பதற்கு தலைப்பில் மார்க்க சொற்பாடு சகோதரர் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم
ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وكلا نقص عليك من انباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாவின் பேரருளால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜித் தவ்ஹீதில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். தாருசலாம் தௌஹீத் அறக்கட்டளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய வேதத்தின் கருத்துக்களை அவனுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையையும் வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. நம்முடைய முன்னோர்கள் யார் என்று இந்த தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் என்றால் முஸ்லிம்களுடைய முன்னோர்களா அல்லது முஸ்லிம் அல்லாதோருடைய முன்னோர்களா? இரண்டும் இல்லை. மனித சமுதாயமாக வாழ்கிற நம்மவருடைய முன்னோர்களா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால்,